இப்போ வந்து எனக்கு இதான் மாதம், எப்போனாலும் குழந்தை டெலிவரி ஆகலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ஆள். அவர் வந்தால் தான் என்னை பார்க்க முடியும். இங்கே ஒரு சின்ன இடத்தாரா இருக்கா, எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் மாமனாரையும் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அவர் வந்து இப்படி பேச்சு வழக்கில் வந்து தகராறாகவும் அவர் ப்ரெஷர் இருந்திருக்கும் போல, அவங்களுக்கு அவங்க ப்ரெஷர் வந்து திடீர் மயங்கி விழுந்து இங்கே கூட கோயில் இதுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஆஸ்பத்திரிக்கு, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு. அங்கே போய் அவர் அப்போ இது ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு திருமங்கலத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. ஒரு மாதம் 40 நாள் கழிச்சு தான் திரும்ப கேஸ் கொடுத்து இப்போ எங்கள் மாமனாரையும் எங்கள் வீட்டுக்காரையும் உள்ளே வச்சுருக்காங்க. அவங்க இறந்து 40 நாள் கழிச்சு தான் இப்போ கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன் எங்களுக்கு வந்து அவங்க வீட்டாளுங்க வந்து எங்களை மிரட்டுறாங்க, எங்கள் என்னையும் எங்கள் அத்தையும் கொலை பண்ணிடுவோம், நீங்கள் தானே எங்கள் வீட்டுக்காரை கொண்டீங்க அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. அப்போ சண்டை நடக்கையில் எங்கள் மாமனார் மட்டும்தான் வாய்த்தாரா இருந்து இது பண்ணாங்க, யாரும் அடிக்கலை செய்யலை. அதுக்காக இப்போ ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அதுதான் அது ஸ்டேஷனில் என்ன கேஸ்னே சொல்ல மாட்டாங்க, இந்த காரணத்துக்காக தான் அப்படின்றதுனே சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு மாதமாக அங்கே இதில் தான் இருக்காங்க திருமங்கலத்தில். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்கேன், என்ன எது சம்மந்தமாக மனு கொடுக்க வந்திருக்கிறேன்? இப்போ வந்து எனக்கு இதான் மாதம், எப்போனாலும் குழந்தை டெலிவரி ஆகலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அவர் வந்தால் தான் என்னை பார்க்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.